पुम नमः சிவா யா வணக்கம் அன்பினே நான் ஜோதி ராஜம் ஃபென்ட்ல பேசுகிறேன் நவம்பர் மாத ராசிபுரம் ரிஷபராசினருக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க உள்ளது என்பதை பற்றி விரிவாக நாம் பார்க்கலாம் அழகும் அறிவு உடையவரும் கம்பீரமான சுக்கரபகவன் ஆதிக்கம் பெற்றவருமான ரிஷபராசி என்பவர்களை இம்மாதம் உங்கள் ராசி அதிபதி சுக்கர பகவான் அதிக நன்மையை அளித்து பண வரவு வரும் தேதிகள் உங்களுக்கு ஒன்று நாலு ஆறு எட்டு பன்னெண்டு பதினாறு பத்தொன்போது இருபது இருபத்தி மூணு இருபத்தி நாலு இருபத்தி போன்ற தேதிகளில் நிச்சயம் பண வரவு வரக்கூடுங்க கௌரவத்துடன் நீங்கள் வளம் வரும் மாதமாகவே இருக்கக்கூடும் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் தலை நடப்பீங்க நடப்புங்க குடும்பத்தில் நிகழ்ச்சிகள் வந்து அரங்கேறக்கூடும் பழைய பிரச்சனைகளுக்கான முற்றுப்பு ஏற்படும் மாதமாகவே இருக்கக்கூடும் உங்களுடைய கவலைகள் நிச்சயமாகவே குறையக்கூடிய தனவரவு தாராளமாக கிடைக்கப் பெறுவீர்கள் சந்திராஷ்டிரம நாட்கள் இம்மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து ஐந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி ரெண்டு இரவு எட்டு பத்து மணி முதல் இருபத்தி ஏழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாலை ஐந்து மணி வரை கிட்டத்தட்ட இரண்டரை நாட்களுக்கு முழுமையாக சந்திராஷ்டமம் இருப்பதால் யாரிடமும் அதிகம் விவாதம் செய்யக்கூடாதுங்க வேலை செய்யும் இடத்தில் அமைதியை கடைபிடிக்கணும் குடும்பத்தில் கணவன் மனைவியுடைய சண்டை சிச்சில் வரக்கூடுங்க மேலும் காதலர்களிடையே மனக்கசப்பு ஏற்படக்கூடும் அனைத்திலுமே விட்டு கொடுத்து செல்ல வேண்டுங்க வண்டி வாகனம் ஓட்டும் ஓட்டும் போது மிகுந்த கவனம் வந்து உங்களுக்கு தேவைப்படக்கூடும் மனதை கட்டுப்படுத்தினால் சந்திராஷ்டிரமம் ஒன்றும் செய்யாது விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு வீட்டை விட்டு வெளியே நீங்கள் செல்லலாம் வேலை மற்றும் தொழில் செய்ய பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இந்த பத்தாம் அதிபதி சனி பகவான் அவர் தான் உங்களுடைய ஜீவனாதிபதி அவர் ஒன்பதாம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று இம்மாதம் முழுவதும் இருப்பதால குரு பகவான் பதினொன்றாம் ஸ்தானத்தில் இருப்பதாலும் வேலை மற்றும் தொழில் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கக்கூடும் சொந்தமாக தொழில் செய்யக்கூடிய உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதிய முதலீடு செய்வதற்கான ஏற்ற மாதமாகவே இருக்கக்கூடும் வியாபார உற்பத்தி பன்மடங்கு லாபத்தை பெற்றுத்தரக்கூடும் இதுவரை இருந்து வந்த அந்த வறட்சி நிலை மாறக்கூடுங்க வாடிக்கையாளர்கள் மூலமாக வளர்ச்சியை பெறுவீர்கள் கூட்டு முயற்சிகள் வெற்றி கிட்டக்கூடும் உங்களுக்கு மேலும் சிறு வியாபாரிகள் பயண வழிய நல்ல லாபம் எடுப்பீங்க உணவு தயாரிப்பாளர்கள் செங்கல் மணல் ஏஜென்சியாளர்கள் பெட்ரோல் துறையில் உள்ளவர்கள் வாகன தயாரிப்பாளர்கள் இரும்பு மற்றும் எண்ணெய் வியாபாரங்கள் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் அனைவருக்கும் நிதி நிலமை உயர கூடும் கௌரவம் மனநிறைவை நிறைவை நிச்சயமாக அளிக்கக்கூடும் புதிய வேலைவாய்ப்பு விஷயங்கள் கடினமான சூழ்நிலையை சிறப்பாக சமாளித்து உங்கள் பேச்சு திறமையால் சாதுரியமாக செயல்பட்டு பணிகளில் உயர் வடிவீங்க கம்ப்யூட்டர் துறையினர் நிதி நிறுவனங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு உங்கள் மதிப்பு அதிகரிக்கக்கூடும் வருமானம் எதிர்பார்த்ததை விட தாராளமாக கிடைக்கப்பெறுவீங்க மேலும் பெண் ரிஷப் அன்பர்களுக்கு நிரந்தரமான முக்கியமான பணி நியமனம் அமைய கொடுங்க மீடியா துறை உள்ளவர்கள் அரசாங்க வேலை செய்யக்கூடியவர்கள் ஆசிரியர் மற்றும் வங்கித்துறை உள்ளவர்கள் மில் ஆலை தொழிலாளர்கள் வாகன ஓட்டுநர்கள் வாகனத்தை பழுது பார்க்கக்கூடியவர்கள் மின்சாரத்துறையில் உள்ளவர்கள் இன்ஜினியர் கட்டிட பணியாளர் அனைவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா பணக்கவலை தீர்ந்து மன மகிழ்ச்சியுடன் வருமானத்தை பெருக்கி கொள்ளும் மாதமாகவே அமையக்கூடுங்க வெளியூர் மற்றும் வெளிநாட்டில் வேலை செய்து கொண்டிருக்கும் உங்களுக்கு அற்புதமான மாதங்க இது வேலை தொடர்பான திட்டமிட்ட காரியங்களை செவ்வனை செய்து முடிப்பீங்க உங்கள் ஆலோசனைப்படி உயர் அதிகாரிகள் நடந்து கொள்வார்கள் பணி இடமாற்றம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடும் வெளிநாடு

பாலங்கள் வந்து பாத்தீங்கன்னா கல்யாண பந்தம் தாமதமான உங்கள் திருமணப் பேச்சுவார்த்தைகள் தற்போது பேசி முடிக்கப்படக்கூடும் மனதிற்கு பிடித்த மன வாழ்க்கை மங்கள சுப நிகழ்ச்சிகள் நிச்சயமாக அரங்கேற கொடுங்க மனமாலை தோள் சேரக்கூடும் குருபலன் உள்ளதாலும் சுபயோக தினத்தில் களை கட்டும் குடும்பம் ஆனந்த இன்னிசையில் நீங்கள் நனைவீர்கள் காதலர்களை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா மனப்பிரிவு இல்லாமல் காதல் இல்லை எதையும் தாங்கும் இதையும் காதல் தரும் சுகமான சுமைகள் மரம் தேடும் நிழல் போல மண்ணோடு சேரும் நீரை போல காதல் உங்களுக்கு ஊடுருவி செல்லக்கூடுங்க காதல்காரகன் சுக்கரன் ஆட்சி பெற்று ஆறாம் பாவகத்தில் இருப்பதாலும் காதல் எதிரிகளை வந்து நீங்கள் துரத்துவீர்கள் மனம் விட்டு பேசி காதல் வெற்றி பெறக்கூடும் காதலர்களும் நிச்சயம் வெற்றி பெறும் மாதமாகவே உங்களுக்கு அமையக்கூடும் புத்திரபாக்கியம் பொறுத்தவரையில் ஐந்தாம் இடம் அதனை வைத்து சொல்லக்கூடியது பூர்வ புண்ணியம் ஒருவருக்கு நன்றாக இருந்தால் பிள்ளை பெறு உறுதியாகவே கிடைக்கப் பெறுவீங்க உங்கள் ஐந்தாம் இடத்தின் அதிபதி கன்னி புதன் அவர் ராசிக்கு ஏழாம் இடத்தில் கேந்திர பலம் பெற்று அவருக்கு குரு பகவான் பார்வை கிடைப்பதாலும் குடும்ப வாரிசு நிச்சயமாகவே கிடைக்கப் பெறுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குதுகலமாக செயல்பட்டு அனைத்திலும் முதல்நிலை மாணவராக வளம் வருவீங்க மேற்கல்விக்காக ஆசிரியர் ஆலோசனைப்படி நடந்து உரிய பாடத்திட்டத்தில் சேர்ந்து படிப்பீர்கள் குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருப்பதால் விளையாட்டு மற்றும் போட்டிகளில் வந்து நல்ல ஒரு பட்டம் பெறுவீங்க சுய சிந்தனை சுய முயற்சி வெற்றியை அளிக்கக்கூடும் வீடு மண்மனை யோகம் பொறுத்தவரையில் பார்த்தீங்கன்னா அடிப்படை வசதிகள் ஒருவருக்கு கிடைப்பது என்றால் அது நாலாம் இடமே தாங்க அதாவது சுகஸ்தானத்தின் மூலமாக வீடு இடம் தோட்டம் வாகனம் புதையல் யோகம் திடீரதிர்ஷ்டம் கால்நடைகள் விவசாயம் பயணம் தாயார் என்பது என்பதை வந்து சொல்லக்கூடியது உங்கள் நாலாம் இடத்தின் அதிபதி யாருன்னு சூரிய பகவான் அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாம் பாவத்தில் இருப்பதாலும் நீச்சமடைந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைகிறார் எனவே சற்று வீடு கட்டுவதற்கான கடன் கிடைப்பதில் அலைச்சல் ஏற்படக்கூடும் நிலம் வாங்குவதில் தகராறு ஏற்படக்கூடும் எனவே எதிலுமே வந்து உங்களுக்கு சற்று கவனம் தேவைப்படக்கூடுங்க இருந்த போதிலும் குரு பகவான் லாபஸ்தானத்தில் பதினொன்னில் இருப்பதால் பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வு ஏற்படக்கூடும் வாகன பராமரிப்பு செலவு ஏற்படக்கூடும் பெண்கள் இருக்கும் நகைகளை வந்து அடமானம் வைக்காமல் பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டுங்க சினிமா துறையில் உள்ள நண்பர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுக்கர பகவான் புதனுடன் இணைந்து மதன ராஜகோபால யோகத்தில் இருப்பதால் உச்ச நடிகரை போல நீங்கள் வந்து கௌரவம் பெறக்கூடிய மாதமாகவே இருக்கக்கூடும் புதிய பட வாய்ப்பால் நீங்கள் பிரபலம் அடைவீங்க தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு வருமானம் ரெட்டிப்பாகவே வரக்கூடுங்க அரசியலில் உள்ளவர்களுக்கு சூரிய நீச்ச பங்கம் அடைவதால் எதிரிகளை வந்து அதிக அதிகரிக்க செய்யக்கூடாதுங்க நிதானம் தேவைப்படக்கூடும் வார்த்தைகளில் வந்து உங்களுக்கு கவனம் வேண்டு வேண்டுங்க வெளிமக்கள் தொடர்பால் நல்பெயர் எடுத்துக்காட்டுவீங்க ஆலய சேவையை வந்து தொடரும் மாதமாகவே இருக்கக்கூடும் சிவபூஜையில் அதிகமாக நீங்கள் பங்கேற்க வேண்டும் மொத்தத்தில் இம்மாதம் ரிஷபராசினருக்கு தனித்திரு விழித்திரு என்பதை போல எதை ையும் வந்து கடமையுடன் நீங்கள் செய்ய வேண்டுங்க பொது வழிபாடு சிவன் கோவிலில் உள்ள நந்தி வழிபாடு செய்யுங்கள் சிறந்த பலனை அளிக்கும் மேலும் அம்மன் கோவில் தரிசனம் செய்யவும் நலம்பெறுவீர்கள் சுபமஸ்து நல்லதே நினைங்கள் நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்